உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். அந்த இன்வெஸ்டர் ஏதாச்சும் சொன்னாரா இல்லையா? இல்ல போகும்போது பயங்கர எக்ஸைட்மெண்டா போனீங்களே, இப்ப ஏதோ மௌன வரத மாதிரி இப்படி அமைதியாவே வரீங்க. டேய், நீ ஏதாவது பேசுனியா? என்ன கேட்ட? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அந்த இன்வெஸ்டர் உங்ககிட்ட என்ன சொன்னாருன்னு கேட்டேன். அதுவா? ஒரு சூப்பர் வழியை காமிச்சிருக்காரு. அவர் சொன்ன மாதிரி செஞ்சு காமிச்சிட்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா சொல்லியிருக்காரு. அப்படி என்னப்பா சொன்னாரு? ஹலோ காற்றின் மொழி. என்னங்க ஆச்சு, ரொம்ப நேரமா ஆளையே காணோம்? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதுங்க. அவரை மீட் பண்ண ஒரு நிமிஷம் டைம் கிடைக்குமான்னு நான் ஏங்கியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு அவர் கூட அவர் காரில் ஒன்றா ட்ராவல் பண்ணி அவர் கூடவே உட்காந்து சாப்பிட்டு நம்பவே முடியல தெரியுமா? சூப்பருங்க, செம்ம சூப்பர். நான் தான் சொன்னேன்ல எல்லாம் நல்லதாகவே நடக்கும்னு. எல்லாம் உங்க எனர்ஜி ட்ரிங்க் செஞ்ச வேலை தான் தெரியுமா? அது மட்டும் இல்லனா அவர் என் கூட பேசிருக்கவே மாட்டாரு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, ஏற்கனவே அவர் உங்களை பத்தி ஒரு அபிப்பிராயம் வச்சிருந்திருப்பாரு. இந்த ட்ரிங்க் அந்த நேரத்துல அவரை இம்ப்ரெஸ் பண்ணிருக்கு, அவ்வளவுதான். சரி, அதை விடுங்க. அம்மா, போன காரியம் என்னாச்சு? எல்லாமே ஓகே தாங்க. என்னோட பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்ண 50 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். அதுக்காக தான் அவரை மீட் பண்ணணும்னு நினச்சேன். 50 கோடியா? ஆமாங்க, அவர் பெரிய இன்வெஸ்டர். வளர்ந்து வர பிஸ்னஸ் குரூப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் அவரோட வேலையே. ஓகே ஓகே, இப்போ உங்களுக்கு 50 கோடி தரேன்னு சொல்லிட்டாரா? டைரக்டாக தரதா சொல்லலை, ஆனால் அவர் சொன்ன மாதிரி செஞ்சிட்டா தரேன்னு சொல்லியிருக்காரு. 50 கோடி கிடைக்குதுன்னா பண்ண வேண்டியது தானே? அது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாதுங்க. ரொம்ப டஃப்பான டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காரு. எவ்வளோ டஃப்பாக இருந்தால் என்ன, நீங்கள் சூப்பராக செஞ்சு முடிச்சிருப்பீங்க பாருங்க. மனசில் நம்பிக்கையோடு ஒரு காரியத்தில் இறங்கினா எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நீங்கள் நினச்சது நடக்கிறதுக்காக நான் எப்போவுமே வேண்டிப்பேங்க. தேங்க் யூ ஸோ மச். அதுக்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம், இப்போ நம்ம சாப்பிட்டோம் பார்த்தியா மெஸ், அதில் இருக்கிற யூனிக்கான டேஸ்ட் எல்லாத்தையும் உன்னோட ரெஸ்டாரண்ட்டில் கொண்டு வரணும். ஆதவன், ஆ, கார் அப்படி திருப்பி அன்னபூர்ணி மெஸ்ஸுக்கு விட சொல்லு. அங்கே எதுக்கு பாஸ் இப்போ? நீ போ, நான் சொல்கிறேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.